ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவலேஷனுக்கு அப்புறமா பீரியட்ஸ் ஆகாமல் எனக்கு பேபி தங்கணும், ஓவலேஷன் நல்லபடியாக ஆயிடுச்சு அது எனக்கே தெரியுது, இனி அடுத்து வந்து எப்படி இருக்கணும் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிற வர அப்படின்றவங்களுக்கான வீடியோ தான் இது. இது வந்து நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ரெமிடிஸ் இல்லைனா ஃபாலிகுலர் ஸ்டடி இல்லை ஐஐ பண்ணுறேன் எல்லாருமே இந்த இதை வந்து நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். இதில் ஒன்று ரெண்டு மிஸ் ஆனாலும் நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் பேபி இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டு, ஒரு ஹெல்தி நியூட்ரிஷியனான ஒரு உணவு முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு ஹெல்த்தியான ஒரு டயட்டு, டயட்னா இலை தலை இதை மட்டும் தான் சாப்பிட்ணும் அந்த மாதிரி கிடையாது. நம்ம உணவு முறையிலேயே, நம்ம வீடுகளில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள்லையே கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியான உணவை அதிகமாக எடுத்துக்கணும். நிறைய ப்ரோட்டீன் இருக்க உணவுகள் வந்து எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட்டு கம்மி பண்ணிக்கணும். ஒரு நல்ல பேலன்ஸ்டான டயட் என்ன, ஃபர்டிலிட்டிக்கு ஒரு பெண்களுக்கு வந்து அந்த கரு தரிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான டயட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுக்கணும், ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கணும், விட்டமின்ஸ் வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இதெல்லாம் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும். இதெல்லாம் எதில் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியல, முட்டை, பன்னீர், அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ்ஜு, தயிர், இதிலலாம் வந்து ப்ரோட்டீன் வந்து நிறையா இருக்கும், பயறு இதிலலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, விட்டமின் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம், முட்டை, அதுக்கப்புறம் வந்து இந்த தக்காளி, சிட்ரஸ் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க, லெமனு, நெல்லிக்காய், ஆரஞ்சு, பொமிகிரனட்டு இந்த மாதிரி. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்ஸில் நிறையா இருக்கும், சியா சீட்ஸு, வால்நட்டு, ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டான டயட்டு. கொஞ்சம் நட்ஸும் சேர்த்துக்கணும், பயிறு வகையை சேர்த்துக்கணும், நான்வெஜ்ஜு சேர்த்துக்கணும், வெஜிடபிள்ஸு, க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டான டயட் வந்து நீங்கள் எடுக்கணும். டெய்லி இதெல்லாம் எடுக்கணும்னு கிடையாது, முடிஞ்ச அளவு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான உணவு முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது ஓவலேஷனுக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ணணும், ஓவலேஷனுக்கு பின்னாடியும் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் எண்டோமெட்ரியம் வந்து ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கும். ஓவலேஷன் அப்போ கரு உருவாகிறத விட முக்கியம் வந்து இம்ப்ளான்ட் ஆகிறது. ஏன்னா இம்ப்ளான்டேஷன் ஆகாமல் பீரியட் ஆகிறவங்க தான் இங்கே நிறைய பேர். ஓவலேஷன் ஆகிடும், மீட் ஆகிடும், பட் இம்ப்ளான்ட் ஆகாது. ஸோ அந்த எண்டோமெட்ரியம் ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபுட்டு உணவு முறை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு தான் எண்டோமெட்ரியம் வந்து ஹெல்த்தாக இருக்கும். ஸோ இரகுலர் இருக்கிறவங்களுக்குலாம் நான் சொல்கிறதுக்கு ரெகுலர் ஆகணுன்றது காரணம், இரகுலர் இருக்கும்போது அந்த எண்டோமெட்ரியம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியாகவே இருக்காது. ஸோ கொஞ்சம் ரெகுலர் ஆக்க ஆக்க தான் அந்த எண்டோமெட்ரியமும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகும், அந்த ஓல்டு பிளட்டெல்லாம் வெளியே வந்துட்டு எண்டோமெட்ரியம் நல்லா ஹெல்த்தியாக வளரும். இதெல்லாமே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். பாடி ஹீட் வந்து கண்டிப்பாக பேபியோட இம்ப்ளான்டேஷனை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பாடி ஹீட் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாட்டர் தான் நம்பர் ஒன். வாட்டர் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ், வாரம் ரெண்டு நாள் வந்து ஆயில் பாத் எடுக்கணும். ரொம்ப பாடி ஹீட் இருக்குன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட எடுங்க, தப்பு கிடையாது. வெளியே எங்கேயாவது வெயிலில் போட்டு வரீங்கன்னா உடனே தலைக்கு குளிச்சுருங்க. நிறைய ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கோங்க, சீசனல் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க, நொங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் மிலன், மஸ்க் மிலன் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜீரக தண்ணி, வெந்தய தண்ணி இது எல்லாமே ஆஃப்டர் ஓவலேஷன் குடிக்கும்போது பாடி ஹீட் வந்து கம்மியாகும். பழைய சாதம் வாட்டர், பழைய சோறு ஊற வச்ச அந்த தண்ணி இருக்கு இல்லையா கஞ்சி, அதை வந்து ரைஸ் இல்லாமல் வெறும் தண்ணி மட்டும் காலையில் குடிக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாடி ஹீட்டு கம்மியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பாடி ஹீட் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓவலேஷனுக்கு அப்புறம் மெயினாக, அதாவது பொதுவாகவே ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இருங்க. முக்கியமாக ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸு ஆனாலே வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளோட பாடியவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணும். அந்த ஹார்மோன்ஸு, பேபி இம்ப்ளான்டேஷன் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். முடிஞ்ச அளவு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், ஓகே அதெல்லாம் ஓகே. பட் அந்த டைமில் கொஞ்சம் நேரத்தில் வந்து அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு அதை அப்படியே விட்டுருங்க. அதையே யோசிச்சுட்டு, அதையே எந்த நேரமும் நினச்சிட்டு, சமைக்கும் போது, சாப்பிடும்போது, தூங்கும்போது, குளிக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி யோசனையிலேயே கன்ஃபியூஸ்டாக இருக்காதிங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு இது வருதுன்னா அந்த டைமில் கொஞ்சம் நேரம் ஓகே அழுக வந்தால் கூட அழுதுட்டு விட்டுருங்க, அதை அப்போவே விட்டுருங்க. அதை நினச்சி நம்ம யோசிச்சுட்டு கன்ஃபியூஸ்டாகவே நிலைமையில் வந்து இருக்கக்கூடாது. அதுமாதிரி ரொம்ப கத்தி சண்டை போடுறது, ரொம்ப கத்துறது, டென்ஷன் ஆகுறது, ஹைப்பர் டென்ஷன் இது எல்லாமே அந்த ஆஃப்டர் ஓவலேஷன் வேணாம்.
காம் ஆக்கிக்கோங்க. இது இப்படி தான் நம்மளை டென்ஷன் படுத்த தான் செய்வாங்க, அப்படி தான் அப்படின்னு முன்னாடியே மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இவங்க அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, நம்ம அதுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணிவிட்டு விட்டுருவோம், அந்த மாதிரி முன்னாடியே செட் பண்ணிக்கோங்க. சொல்கிறது ஈஸி, அதை உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் கண்டிப்பாக அந்த ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேபி இம்ப்ளான்டேஷனை அஃபெக்ட் பண்ணும். அது வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. பேபி தள்ளி போகிறதுக்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம், கண்டிப்பாக இது காரணம் அப்படின்னு சொல்லிட மாட்டேன், பட் இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஐவிஎஃப் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த ஆம்பிரியோ டிரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம், டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேபி இம்ப்ளான்டேஷன், ஆம்பிரியோ அப்படின்றது அந்த உருவான கருவை உள்ளே வச்சு வளர வைப்பாங்க ஐவிஎஃபில், அவங்களுக்கு கூட வந்து பிரச்சனையாகும். ஸோ வந்து இந்த இம்ப்ளான்டேஷனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் லிஃப்டிங் வந்து பண்ணக்கூடாது. ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து வெயிட் லிஃப்டிங், வெயிட் அதிகமாக தூக்குற மாதிரி வேலைகள் வந்து பண்ணக்கூடாது. கிரைண்டர் தூக்குறது உங்களுக்கு ஹெவியாக இருக்குது, பெரிய கிரைண்டர் இருக்குல்லனா அது ஒரு ஹெவியாக இருக்கும், அதை தூங்கும் போது மட்டும் யாரையாவது கூப்பிட்டுக்கோங்க ஹெல்ப்புக்கு. அப்புறம் வந்துட்டு மெதுவாக வீடு க்ளீன் பண்ணுறதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் மெதுவாக பண்ணலாம். ரொம்ப வெயிட்டு தூக்குற மாதிரி, உங்களுக்கு எது வெயிட்டு தூக்குற மாதிரி ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி தூக்குற மாதிரி ஃபீல் ஆகுதோ அதை வந்து பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜம்பிங் டைப், ரொம்ப குதிக்கிற டைப்பில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் வந்து பண்ணாதீங்க. எக்ஸசைஸ், வாக்கிங், யோகா இது எல்லாமே ஆஃப்டர் ஓவலேஷன் நல்லது, தாராளமாக பண்ணலாம். ஆனால் அது வந்து ப்ரெஷராக இருக்கக்கூடாது. நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு மாதிரி நீங்கள் முக்கி அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய டைப் வந்து வேணாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் யோகா மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி முக்கி முக்கி அந்த மாதிரி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் யோகா வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாக்கிங் வந்து ஒரு 30-40 minutes வந்து போய்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வாக்கிங்னால நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸசைஸ் யோகா வந்து ஹெவியாக பண்ணுறது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஒரு மைல்டான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி 30 minutes பண்ணுறது பேபி இம்ப்ளான்டேஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அது வந்து ஒரு நல்ல விஷயம். நீங்கள் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி வெயிட் லிஃப்டிங் பண்ணக்கூடாது, ஹெவியாக இருக்கக்கூடியது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஓவலேஷன் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுனாலே கணவரோட சேர்ந்து இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவையில்லாத இன்ஃபெக்ஷன், உங்கள் பாடி டிஸ்டர்ப் ஆகும், உங்களுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயூவி பண்ணுறவங்கலாம் டாக்டர் சொல்லுவாங்க, இத்தனை நாள் சேருங்க, இத்தனை நாள் சேர வேணாம் அப்படின்னா, அந்த மாதிரி இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். அவங்க எவ்வளோ நாள் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி. எனக்கு கணக்கு தெரியல அப்படின்றவங்க பீரியடுக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடுங்க, அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. பீரியட்ஸ் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். எனக்கு எப்போ பீரியட்ஸ்னே எனக்கு தெரியாது அப்படின்றவங்க லாஸ்ட்டாக வர பீரியட் டேட்டாக கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து 50 நாள் பீரியட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இரகுலர் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். லாஸ்ட்டாக உங்களுக்கு 50 நாள்னால் நீங்கள் 40 நாள் வரைக்கும் நீங்கள் உங்கள் கணவரோட சேர்ந்துருக்கலாம், அந்த லாஸ்ட்டு 10 நாள் நிறுத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது 40 நாள் பீரியட் சைக்கிள்னால் 30 நாள் வரைக்கும் சேரலாம். அந்த மாதிரி பீரியட்க்கு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் சேர்ந்துக்கோங்க, அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ்லாம் ஏறி இறங்கலாம், ஆனால் ஸ்லோவாக ஸ்டெப்ஸ்லாம் ஏறி இறங்கலாம். அடிக்கடி ஏறி 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 இறங்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 தடவையோ 1 தடவையோ 3 தடவையோ ஸ்லோவாக ஏறி ஸ்லோவாக இறங்கிக்கலாம். ரொம்ப வாங்குன்னு ஏறி 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 இறங்கக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு அப்படியே ரொம்ப அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது. மற்றபடி எல்லா வேலையுமே பண்ணிக்கலாம், ஸ்லோவாக பண்ணிக்கலாம். ட்ராவல் அதே மாதிரி லாங் ட்ராவல் பண்ணக்கூடாது. இதுவும் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறது ஆஃப்டர் ஓவலேஷன் நல்லது கிடையாது. பாடி ஹீட் ஆகும், பாடி டயர்டாகும், டிஸ்டர்ப் ஆகும். ஸோ கொஞ்சம் நீங்கள் அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களாம் ஆஃப்டர் ஓவலேஷனாக லீவ் போட்டிருக்கணும் மாதிரிலாம் கேட்பாங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் ஒரு பக்கத்தில் தான் உங்களுக்கு ட்ராவல் அப்படின்னா நீங்கள் ஸ்லோவாக நீங்கள் எப்படி போவீங்களோ பைக்கோ காரோ நீங்கள் ஸ்லோவாக போயிட்டு பஸ்ஸோ ஸ்லோவாக போயிட்டு ஸ்லோவாக வரலாம். லீவ் போடணும் அந்த மாதிரி ரெஸ்ட்டில் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, பாடி ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க, நல்லா ஹைட்ரேஷனாக வச்சுக்கோங்க, நிறைய வாட்டர் குடிங்க, ஃப்ரூட் சாப்பிட்டுங்க, அதுவே போதும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நீங்கள் ஓவலேஷனுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணனாலே போதும். அது போக அவாய்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட் சைடு ஃபுட்டு, நான்வெஜ், பாடி ஹீட்டை உண்டு பண்ணுற ஃபுட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். சிக்கனு, ப்ரான், நண்டு இதெல்லாம் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோடய பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.